ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா பாதம் சரணம். மகாபிரிவாளை பற்றி பல உண்மை நிகழ்வுகளை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறார் மகாபிரிவா. பல விஷயங்களை மக்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். வித்யா கர்வம் கூடாது அப்படின்றத ஒரு அற்புதமான நிகழ்வின் மூலம் நடத்தி காட்டியிருக்கிறார். அப்படி என்ன அவர் சொல்லியிருக்கார், என்ன நடந்தது, மக்களுக்கு என்ன தெரியப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத நாம் இப்போது இந்த நிகழ்வின் மூலமாக பார்க்கலாம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு சமயம் மகா பெரியவர் மகாராஷ்டிர மாநிலம் சத்தாராவில் தங்கியிருந்தார். அந்த அரச மரத்தின் கீழ் இளைப்பாறிய அவர் மரத்தின் வேரில் தலையை வைத்து படுத்து கொள்வார். முன்னால் திர போட்டிருக்கும். பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கும் சமயத்தில் மட்டும் திரையை விளக்குவாங்க. அன்னைக்கு சென்னையிலிருந்து வீணை வித்வான் ஒருவர் பெரியவரை தரிசிக்க நண்பருடன் வந்திருந்தார். பெரியவரை தரிசனம் செய்த அவர் அவரது அனுமதி பெற்று வீணையை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். பக்தர்கள் எல்லாரும் அந்த இசை மழையில் நனைந்து கொண்டிருந்தனர். வாசித்து முடித்ததும் வீணையை உரையில் இட தயாரானார் வித்வான். பெரியவர் அவரிடம், அந்த வீணையை என்னிடம் கொடு, நான் அதை வாசிக்கலாம் இல்லையா என்று கேட்டார். பெரியவர் வீணை வாசிக்க போகிறாரா என்று எல்லோருக்கும் திகைப்பு, வித்வான் உட்பட. ஆனால் எதற்காக வாசிக்க இருக்கிறார் என்பது மட்டும் யாருக்கும் புரியல. வீணையை கையில் வாங்கிய பெரியவர் ஸ்ருதி கூட்டி வித்வானிடம் காட்டினார். நான் ஸ்ருதி கூட்டியிருப்பது சரியா இருக்கான்னு பாரு என்றார். வித்வானோ சரியா இருக்கு என்று சொல்ல பெரியவர் வீணை வாசிக்க ஆரம்பித்து விட்டார். சில நிமிடங்கள் தான் ஆகியிருக்கும், வித்வான் பெரியவரின் பாதங்களில் விழுந்தார். கன்னத்தில் போட்டுக்கொண்டு, பெரியவா என்னை மன்னிக்கணும், என்னை மன்னிக்கணும், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே கதறி அழ ஆரம்பித்தார். பெரியவர் வாசித்து முடித்தார். பின் வீணையை அவரிடம் திருப்பி கொடுத்து, வித்யா கர்வம் ஒருவனுக்கு கூடாது, கவனமாக இரு என்று சொல்லி ஆசீர்வாதமும் செய்தார். வித்வானுடன் வந்த நண்பருக்கு என்ன நடக்கிறதென்றே புரியவில்லை. பின் நண்பர் வித்வானிடம், இங்கே என்ன நடந்தது, நீ தப்பு பண்ணிட்டதா கதறி அழுத, பெரியவர் வித்யா கர்வம் கூடாது என்றார், அப்படி என்னதான் இங்கே தவறு நடந்தது என்றார். வித்வான் திகைப்பு கலையாமல் பதில் சொல்ல ஆரம்பித்தார். கைலாய மலையை தூக்க முயன்ற ராவணனின் கைகள் மலையின் அடியில் சிக்கிக் கொண்டன. அப்போது அவன் சாமகானம் இசைத்து சிவனை மகிழ்வித்து விடுதலை பெற்றான் இல்லையா, அதுபோல நானும் இங்கே சாமகானம் வாசிக்க துவங்கினேன். ஆனால் திடீரென்று எப்படி வாசிப்பது என்று மறந்து போய்விட்டது. இது யாருக்கு தெரிய போகிறது என ஏதோ ஒன்றை வாசித்து நிறைவு செய்து விட்டேன். பெரியவர் இதை கண்டுபிடித்து விட்டார். என்னிடம் வீணையை வாங்கி அந்த பகுதியை சரியாக வாசித்து நிறைவு செய்து விட்டார். பெரியவர் சர்வஜ்ஞர், எல்லாம் அறிந்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும் என்பது எனக்கு தெரியாமல் போச்சே, அபச்சாரம் பண்ணிட்டேனே, அதனால தான் அவரிடம் மன்னிப்பு கேட்டேன் என்றார். நமக்கு தெரிந்ததை செய்ய வேண்டும், தெரியாத விஷயங்களை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை இதன் மூலம் வாழும் தெய்வமான மகா பெரியவர் நமக்கு இதன் மூலம் உணர்த்தியிருக்கிறார். மகா பெரிவா பாதம் சரணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர.